அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு கண்ணியத்திற்குரிய இன்று ஒரு தகவல் என்ற இந்த குழுமத்தில் குழுமியிருக்கும் ஆலிம் பெருந்தகைகளே நல்லோர்களே ஆன்றோர்களே சான்றோர்களே மேன் மக்களே இதை செவியுறுகிற பெரியோர்களே சிறுவர்களே சிறுமிகளே மிகுந்த சமுதாய கண்களான பெண்களே அல்லாஹு தாலாவினுடைய அருளை நாடி தினந்தோறும் இந்த இன்று ஒரு தகவல் என்று சொல்லப்படுகிற இந்த தளத்தின் வாயிலாக குரானிலிருந்தும் அல்லது ஹதீஸிலிருந்தும் அல்லது நல்லோர்களது வாழ்வு வழிமுறைகளிலிருந்தும் நல்ல பல தகவல்கள் நமக்கு வழங்கப்படுகிறது இந்த வரிசையில் இன்றைய தினத்தில் சில விஷயங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் கணியத்திற்குரிய நன்மக்களே தற்புகழ்ச்சி கொள்வது தற்பெருமை அடைவது இதுவெல்லாம் ஒரு மோமினிடம் ஒரு இறை நம்பிக்கையாளனிடத்தில் இருக்கக்கூடாத செயல்களாகும் ஒவ்வொருவரும் தங்களுடைய அமல்களை நினைத்து எண்ணி பூரிப்படைந்து பிறரை அமலில் குறைவாக உள்ளவர்களை நன்மை செய்வதில் குறைவாக உள்ளவர்களை பார்த்து ஏளனம் செய்கிற ஒரு நிலையும் சில இஸ்லாமியர்களிடத்தில் காணப்படுகிறது அது தவிர்க்கப்பட வேண்டும் குறிப்பாக ரமதான் மாதம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த ரமதான் மாதம் ஒரு மாதம் வரைக்கும் தான் தொடுகைக்கு வரக்கூடிய நபர்கள் சிலர் இருப்பர் அந்த ஒரு மாத காலம் அவர்கள் கேட்கிற பயான் அவர்கள் ஓதுகிற குரான் அவர்கள் முன்சஃபில் நின்று தொழுவது இதையெல்லாம் நினைக்கக்கூடிய அந்த ஒரு மாத கால இபாதத்தை செய்யக்கூடியவர்கள் தங்களை எண்ணி பெருமைப்படுவர் ஐங்காலம் தொழுகைக்கு தவறாது வரக்கூடிய நபர்கள் அந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரு வக்து தொழுகையை இமாம் ஜமாத் முடித்து வந்தாலோ அல்லது முன்சஃபில் நின்று தொழாமல் இருந்தாலோ இத ஒரு மாதம் தொழுகைக்கு வருகிறார்கள் அல்லவா இவர்கள் காலாகாலமாக வரக்கூடிய தொழுகையாளிகளை பார்த்து குறைவேசுவர் என்ன இவருக்கு அறிவில்லை முன்சஃபில் என்ன தொழுகணும்னு தெரியாதா இமாம் ஜமாத்தை மிஸ் பண்ணிட்டாரே அப்படி இப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவார் யாரு இந்த ஒரு மாச கால தொழுகைக்கு வருபவர் ஆனால் இணையத்திற்குரிய நன்மக்களே நாதாக்களே இது சரியல்ல தன்னுடைய அமலை நினைத்து பெரிதாக நினைத்து பேசுவது இந்த ஒரு மாசம் முடிஞ்ச பிறகு இவன் காணாம போயிடுவான் அதை பத்தி இவன் கவலைப்படுறதில்லை இப்படிப்பட்ட எண்ணங்கள் மோமின்களிடத்தில் முஸ்லிம்களிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம் இத்தகைய ஒரு எண்ணம் இருந்திடக்கூடாத ஒன்றாகும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய நன்மக்களே அபு யசீத் அல் பிஸ்தாமி ரஹமத்துல்லாஹி அலேஹி என்று சொல்லுகிற ஒரு சிறந்த ஒரு வலியுல்லா இருந்தார்கள் மிகப்பெரிய ஆன்மீகவாதி மிகச்சிறந்த ரயில்முடையவர் மிகச்சிறந்த ஒரு வலியுல்லா நாற்பதாயிரம் நாற்பது ஹஜ் செய்திருக்கிறார்கள் அதே போல ஆயிரம் தடவைக்கு மேலாக குரானை ஓதி முடித்திருக்கிறார்கள் அல்லாஹ் அக்பர் நாற்பது முறை ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறாங்க ஆயிரம் தடவைக்கு மேலாக குரானை ஓதி முடித்திருக்கிறார்கள் அவர்களுடைய உள்ளத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் ஒரு முறை எழுதியது நாற்பது முறை நீ ஹஜ் செய்திருக்கிறாய் ஆயிரம் தடவைக்கு மேலாக குரானை ஓதி முடித்திருக்கிறாய் உன்னை தவிர யாருக்கு முடியும் இப்படி ஒரு அமல் செய்திட என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் உதயமானதும் சற்று நேரத்தில் ஆடிப்போய் விட்டார்கள் ஆடிப்போய் விட்டார்கள் அதாவது பயந்துட்டாங்க இத்தகைய ஒரு அபாயத்திலிருந்து இத்தகைய ஒரு தற்பெருமையிலிருந்து இத்தகைய ஒரு தற்புகழ்ச்சியான ஒரு மேலோக்கு சிந்தனையிலிருந்து எப்படி நான் மீழ்வேன் எப்படி நான் மீழ்வேன் இந்த எண்ணம் என்னிடத்தில் உறுதியாக இருக்குமானால் என்னுடைய அமல்கள் எல்லாம் நாசமாய் போய்விடுமே இறைவனுக்கு மாறு செய்தவனாக ஆகிவிடுவேனே என்று அவர் பதறினார்கள் பதறினார்கள் உடனே மக்கள் கூடியிருக்கும் ஒரு மன்றத்திற்கு சென்றார்கள் நாற்பது ஹஜ்ஜின் நன்மையையும் ஆயிரம் முறை குரான் ஓதி முடித்த நன்மையையும் இதை தன்னிடமிருந்து மாற்றிட கொண்டார்கள் அதாவது சொன்னார்கள் அந்த மன்றத்திற்கு சென்று ஒரே ஒரு ரொட்டி யாராவது எனக்கு வாங்கி கொடுத்தால் நாற்பது ஹஜ்ஜினுடைய நன்மையையும் ஆயிரம் முறை குரான் ஓதி முடித்த நன்மையையும் நான் அதற்கு பகரமாக தருகிறேன் ஒரே ஒரு ரொட்டி எனக்கு வாங்கி கொடுங்கள் அதற்கு பகரமாக இவ்வளவு பெரிய நன்மைகளை தருகிறேன் என்று கூவினார்கள் அழைத்தார்கள் பல நபர்களை இப்படிச் சொல்லி அப்ப மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள் இது என்ன பெரிய பைத்தியக்காரத்தனமா இருக்குது இவர் செஞ்ச நாற்பது ஹஜ்ஜியினுடைய நன்மையும் ஆயிரம் முறை புறான் ஓதி முடிச்ச நன்மையும் இவரு ஒரு ரொட்டிக்கு பகரமாக ஏலம் விட்டு கொண்டிருக்கிறாரு இது என்ன இது ஒரு பைத்தியக்காரத்தனமான செயல் என்று என்று எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிச்சாங்க சில பேர் பேசிக்கிட்டாங்க பாவம் அந்த கிழவருக்கு வந்து கடுமையான பசி கையில எதுவும் காசு கிடையாது அதனாலதான் ஒரு ரொட்டிக்கு ஆசைப்பட்டு இது போன்று மக்களிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க ஆனால் ஒருவர் பரிதாபப்பட்டு ஒரே ஒரு ரொட்டியை கொண்டு வந்து கொடுத்தார் அதை பெற்றுக்கொண்ட அந்த மகான் பெருந்தகை உடனே இரண்டரை காலத்து தொழுது யா நான் செய்த நாற்பது ஹஜ்ஜின் நன்மையையும் ஆயிரம் தடவை ஓதிய குரானினுடைய சவாபையும் இவருக்கு சேர்ப்பித்து விடு இந்த ஒரு ரொட்டி கொடுத்தாரா இல்லையா இவருக்கு சேர்ப்பித்து விடு என்று துவால் செய்தார்கள் பிறகு அந்த ரொட்டியை எடுத்து வந்து தனியாக ஓரிடத்தில் அமர்ந்து ஓ மானமே ஓ மனமே நீ பெருமை கொண்டாயே அந்த நன்மையாவும் இந்த ஒரு ரொட்டிக்கு பகரமாக விற்பனை போனதே அல்லாஹ் அக்பர் மனமே நீ பெருமை கொண்டாயே தற்புகழ்ச்சி கொண்டாயே அந்த நன்மையாவும் இந்த ஒரு ரொட்டிக்கு பகரமாக விற்பனையாகிப் போனது இனி உன்னிடத்தில் எந்த ஒரு நற்சையிலும் இல்லை எந்த ஒரு நெற்சையிலும் உன்னிடத்தில் இப்போது இல்லை என்று கூறிவிட்டு அந்த ஒரு ரொட்டியை கூட தான் சாப்பிடாமல் ஒரு நாய்க்கு போட்டார்கள் உணவாக கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இதுவெல்லாம் நன்மக்களினுடைய நிலைப்பாடுகள் நன்மக்கள் அல்லாவுக்காக வாழ்ந்தார்கள் அல்லாவுக்காக அமல் செய்தார்கள் அல்லாவுக்காக நன்மையை சம்பாதித்தார்கள் ஆனால் இன்று நாம் செய்யக்கூடிய நன்மைகள் அனைத்தையும் நினைத்து பெருமைப்படுகிறோம் என்னைய போல தொழுகிறது யாரு இல்லை வரக்கூடாது தன்னுடைய மனதில் எழக்கூடிய இத்தகையான தற்புகழ்ச்சியான சிந்தனை தற்பெருமையான எண்ணங்கள் இவைகளையெல்லாம் அடக்கி ஒடுக்குவதுதான் மனதோடு போரிடுவது என்பதாகும் மனதோடு போரிடுவது தன்னுடைய மனதில் எடக்கூடிய மார்க்கத்துக்கு புறம்பான எண்ணங்கள் என்று ஒன்று இன்னொன்று தன்னை நினைத்தே பெருமைப்படுவது எனவே இத்தகைய ஒரு